ஹாய், ஹலோ, வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் தான் உங்க மனுஷ். இப்ப இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, உங்களை நீங்க எப்படி ஒரு ஃப்ரெஷ்ஷா நம்ம வாழ்க்கையில எப்படி நம்மளை ஒரு லைவ்லா ஒரு அலைவா நம்மளை வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். அதாவது நிறைய பேர் வந்து இன்னைக்கு எக்ஸாம் வச்சுட்டு நாளைக்கு அவங்களுக்கு கல்ச்சுரல் இருக்கும். ஸோ அவங்க பயந்துட்டே இருப்பாங்க, எப்படி நம்ம இன்னைக்கு எக்ஸாம் வச்சுட்டு நாளைக்கு கல்ச்சுரல் அட்டன் பண்றது, ரெண்டுத்துலயும் எது ப்ரிப்பேர் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ரெண்டு விஷயத்துலயும் ஒரு குழப்பமா இருப்பாங்க. சோ அப்படிப்பட்ட விஷயத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, ரெண்டு பண்ணுவாங்க. ஒண்ணு ரெண்டுத்தையுமே குவிட் பண்ணிடுவாங்க, இல்லனா எதுல ஏதாச்சும் ஒண்ணுத்துல போக்கஸ் பண்ணிட்டு இன்னொன்னு மறந்துடுவாங்க. அப்படிதான் நிறைய பேரை பார்த்திருப்போம். ஆனா இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சோ அக்செப்ட் தி சேலஞ்ச். எதுவா இருந்தாலும் சரி, அத பர்டனா பாக்காதீங்க, என்ஜாயா பாருங்க, பி அலைவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோக்குள்ள போறோம். அதாவது ஜாப்பனீஸ் என்ன பண்றாங்கன்னு பாக்குறீங்கன்னா, அங்க வந்து அவங்க வந்து ஃப்ரெஷ் மீன், எப்படி நம்ம வந்து கடல்ல வந்து கடல்ல இருந்து மீனை பிடிச்சோடனே அதை சமைச்சு சாப்பிட்டா ஒரு தனி டேஸ்ட் இல்ல, அந்த மாதிரி வந்து ஜப்பான்ல வந்து அங்க உள்ள கடலோர மக்கள் எல்லாம் அந்த அப்படி சாப்பிட்டு பழக்கப்பட்டவங்க. அதாவது ஃப்ரெஷ் பீஸ் பிடிச்சோடனே சாப்பிட்டு பழக்கப்பட்டவங்க. சோ இந்த மாதிரி இருக்கிற நிலைமையில வந்து அந்த கரையில ரொம்ப நாளா மீனே வரல. அப்படி என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஃபிஷர்மேன்ஸ், அதாவது போட்மேன் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க என்ன பண்றாங்கன்னா, கரையில இருந்து படகு உள்ள எடுத்துட்டு போய் மீன் பிடிக்க போறாங்க. சோ இப்ப நிறைய பிஷ் புடிச்சு மக்களுக்கு கொண்டு வராங்க. அதை சாப்பிட்டோடனே அதை நிறைய பேருக்கு பிடிக்கல. ஏன்னா இங்க இருந்து டிராவல் ஆகி ஒரு மாசம் இல்ல ஒரு வாரம் அவங்க டிராவல் பண்ணி போய் மீனை புடிச்சிட்டு வந்து திருப்பி இங்க இருந்து கொண்டு வரக்கே டிலே ஆயிருது. சோ அந்த மீனோட டேஸ்ட் அவங்களுக்கு செட் ஆகல. சோ இத பார்த்த நிறைய ஜப்பானீஸ் கம்பெனி என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த போட்ஸ்ல வந்து ஃப்ரீசர் செட் பண்றாங்க. சோ வந்து அந்த மீனை நம்ம தூரத்துல போய் பிடிச்சாலும் அதை அலைவா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்படி ஃப்ரீசர்ஸ் செட் பண்ணி மீனை புடிச்சிட்டு வந்து மக்களுக்கு கொடுத்தோன்னே அந்த டேஸ்டும் மக்களுக்கு பிடிக்கல. ஏன்னா இந்த டேஸ்டும் அவங்களுக்கு சரியில்லைன்னு தோணுது. சோ இப்ப அந்த கம்பெனிஸ் என்ன யோசிக்கிறாங்கன்னா, சரி நம்ம ஃப்ரீசர்ஸ் எடுத்துட்டு நிறைய வாட்டர் டேங்க்ஸ் வைக்கலாம். சோ மீனை புடிச்சு அலைவா அதுக்குள்ள போட்டா அது உயிரோடே இருக்கும், மக்கள் வந்து அதை வந்து சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு யோசனையில இருக்கும்போது இப்படி பண்றாங்க. ஆனா இதுவும் அந்த மக்களுக்கு பிடிக்கல. சோ இப்ப நிறைய யோசனை நடந்துகிட்டே இருக்கு. இந்த சிச்சுவேஷன்ல நீங்க அதுல ஒரு கம்பெனி வச்சிருந்தீங்கன்னா உங்க சொல்யூஷன் அதுல என்னவா இருக்கும் கொஞ்சம் கெஸ் பண்ணி எனக்கு சொல்லுங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப யோசிக்காங்க, நானே சொல்லிடுறேன். என்ன ஒரு கம்பெனி என்ன யோசிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அதாவது அந்த டேங்க்ஸ் ஃபிட் பண்ணாங்களா அந்த போட்ல, அந்த ஃபிட் பண்ணி அதை வந்து அதுலயே மீனை போட்டு கொண்டு வராங்க. ஆனா ஒரு சின்ன வித்தியாசம், அந்த மீனோட சேர்ந்து ஒரு ஷார்க் ஃபிஷையும் தூக்கி உள்ள போட்டுறாங்க. சோ இப்ப அந்த மீன் வந்து உள்ள இருக்கும்போது அந்த ஷார்க் ஃபிஷ் போட்டனால அந்த ஷார்க் ஃபிஷ் வந்து நிறைய மீனை வந்து சாப்பிட ஆரம்பிக்குது. சோ இப்ப வந்து நிறைய மீன் பயப்பட ஆரம்பிச்சிச்சு, ஐயோ ஒரு மீன் நம்மள சாப்பிட போகுதுன்னு நினைச்சு ஸ்பீடா அதுக்குள்ளேயே ரொட்டேட் ஆயிட்டே இருக்கு. அது அலைவா வச்சுக்கிறதுக்காக அது துடிப்போட ரொம்ப ஸ்பீடா போயிட்டே இருக்கு. சோ இப்படி அந்த மீனை வந்து தரைக்கு கொண்டு வந்துடுறாங்க. அந்த மீனை வந்து மக்கள்கிட்ட கொடுத்தோன்னே இந்த டேஸ்ட் அந்த அங்க உள்ள மக்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஏன்னா அது அலைவா இருந்திருக்கு, ரொம்ப துடிப்போட இருக்கு. சோ இப்ப அந்த மீனோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்திருக்கு. இதே மாதிரிதான் உங்க வாழ்க்கையிலயும் நீங்களும் எப்பவுமே துடிப்பா இருந்தீங்கன்னா, துடிப்பா இருந்தோதான் நம்ம ஃப்ரெஷ்ஷா இருக்க முடியும். சோ சேலஞ்சஸ் நம்ம கிட்ட வருது. சோ இன்னைக்கு ஒரு எனக்கு ஒரு காம்படிஷன் இருக்கு, நாளைக்கு ஒரு காம்படிஷன் இருக்கு, அப்படி எதையும் நினைச்சு பயப்படாதீங்க. அக்செப்ட் யுவர் சேலஞ்சஸ். சோ யாராச்சும் உங்களை திட்டினாலும் சரி, யாராச்சும் உங்களை வந்து கோவப்படுத்துற மாதிரி பேசினாலும் சரி, நீ தோத்துருவோடா இதுக்கெல்லாம் நீ லாய்க்கல அப்படின்னு பேசினாலும் சரி, அதெல்லாம் வந்து ஒரு சேலஞ்சா அக்செப்ட் பண்ணிக்கோங்க. சோ நீங்க உங்களை சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, சோ நீங்க உங்க வாழ்க்கையில எப்படி சர்வை பண்ணுவீங்க அதை பொறுத்துதான் உங்களோட ஒரு லட்சியம் அமையும். சோ எதுவுமே வந்து ஈஸியா கிடைச்சிடாது. சோ அக்செப்ட் யுவர் சேலஞ்சஸ். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்ன என்கரேஜ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. சோ உங்களை ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து யோ என்னடா இது, என்னால இது செய்ய முடியல அப்படின்னு நிறைய யோசிச்சுட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ சென்ட் பண்ணுங்க. சோ அவங்களும் ஒரு அலைவோட ஒரு சேலஞ்ச் அக்செப்ட் பண்ண தயாராயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். அண்ட் தென் இட்ஸ் பை ஃப்ரம் மனிஷ். தேங்க்யூ.